அனைவருக்கும் வணக்கம். சாய் சங்கரன் அகாடமிக். இப்போ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒலி டாபிக் தான் இப்போவும் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வீடியோ 7, 8 அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட கண்டினியூஷன். இந்த 3 வீடியோஸ் பார்த்தாலே இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாக குரூப் 2க்கு கவர் ஆயிரும், ஒலி டாபிக் கவர் ஆயிரும். ஒளியின் வேகமானது அது பயணிக்கக்கூடிய ஊடகத்தின் பண்பை பொறுத்தே உள்ளது. ஒளியின் வேகம் ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பயணிக்கக்கூடிய ஊடகத்தின் பண்பை பொறுத்து உள்ளது. வாயுவில் ஒளியின் வேகம் கீழ்கண்ட காரணிகளை சார்ந்து இருக்கும். என்ன காரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊடகத்தின் அழுத்தம், ஊடகத்தின் வெப்பநிலை, ஊடகத்தின் அடர்த்தி, வாயுவின் தன்மை. அழுத்தம், வெப்பநிலை, அடர்த்தி, வாயுவின் தன்மையை பொறுத்து ஒளியின் வேகம் இருக்கும் வாயுவில். திடப்பொருளில் ஒளியின் வேகம் கீழ்கண்ட காரணிகளை சார்ந்தது: ஊடகத்தின் நீட்சியல் பண்பு, ஊடகத்தின் வெப்பநிலை, ஊடகத்தின் அடர்த்தி. நீட்சியல் பண்பு, வெப்பநிலை, அடர்த்தி ஆகிய மூன்றையும் திடப்பொருளில் ஒளியின் வேகம் சார்ந்து இருக்கும். ஒளியின் வேகமானது திடப்பொருளை விட வாயுவில் மிக குறைவாக இருக்கும். ஒளியின் வேகம் எப்படி இருக்கும்னா, திடப்பொருளை விட வாயுவில், அதாவது காற்றில் வந்து மிக குறைவாக இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, எந்த ஒரு ஊடகத்திலும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒளியின் வேகமும் அதிகரிக்கும். உதாரணமாக, காற்றில் 0 டிகிரி வெப்பநிலையில் ஒளியின் வேகம் 330 மீட்டர் பை வினாடி ஆகும். 330 மீட்டர் வினாடி பவர் -1 ஆகும். அதே இது 25 டிகிரி வெப்பநிலையில், வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதோட வேகம் எப்படி இருக்கும்னா, 34 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 340 மீட்டர் பை வினாடி. அதாவது சாதாரண காற்றில் 0 டிகிரி வெப்பநிலையிலாம் 330 இருந்தது, 25 டிகிரி வெப்பநிலையில் 340 மீட்டர் பை வினாடியாக சேஞ்ச் ஆயிரும். அப்போது என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் இருப்பதை விட வெப்பம் அதிகரிக்கும் போது அதோட வேகம் வந்து அதிகரிக்கும். இப்போ வந்து கீழே ஒரு டேப்லேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வெவ்வேறு ஊடகத்தின் ஒளியின் வேகம் வந்து ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். 25 டிகிரி வெப்பநிலையில் வெவ்வேறு ஊடகத்தின் ஒளியின் வேகம், நிலை, ஊடகம், வேகம் கொடுத்துருக்காங்க. திடப்பொருளை பார்த்தீங்கன்னா, அலுமினியம், நிக்கல், எஃகு, இரும்பு, பித்தளை, கண்ணாடி கொடுத்துருக்காங்க. அலுமினியத்துக்கு பார்த்தீங்கன்னா வேகம் 6420, இதுதான் அதிகமாக இருக்குது. 25 டிகிரி வெப்பநிலையில் ஒளியின் வேகம் 6420. நிக்கல் பார்த்தீங்கன்னா 6040. இது ரெண்டுமே எதில் ஆரம்பிக்குன்னா 6000 ஆரம்பிக்குது, ஞாபகம் வச்சுக்குவோம். அலுமினியமும் நிக்கலும். எஃகு, இரும்பு, எஃகு பார்த்தீங்கன்னா 5960, 5960. இங்கே இரும்பு பார்த்தீங்கன்னா 5950. எக்குக்கும் இரும்புக்கும் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் தான் கம்மியாக இருக்குது. ஸோ 5960, 5950 கொடுத்துருக்காங்க. பித்தளை வந்து 4700, கண்ணாடி வந்து 3980. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஊடகம் வந்து திடப்பொருளாக இருக்கும்போது அதோட வேகம் 25 டிகிரி வெப்பநிலையில் அதிகமாக இருக்கும். இங்கே அலுமினியம், நிக்கல், எஃகு, இரும்பு, பித்தளை, கண்ணாடிக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து திரவங்கள் பார்க்கலாம். நீர் வந்து கடல் நீராக இருக்கிறப்போ, தூய நீராக இருக்கப்போ எத்தனால், மெத்தனால். இப்போ நீர் கடல் நீராக இருக்கும்போது 1531, தூய நீராக இருக்கும்போது 1498, எத்தனாலில் வந்து 1207, மெத்தனாலில் வந்து 1103. இது எல்லாமே 1000 இருக்கு. திரவங்கள் வந்து 25 டிகிரி வெப்பநிலையில் நமக்கு 1000 வரது மாதிரி இருந்தனாலே அது திரவங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதிகமாக இருக்கிறது வந்து கடல் நீர், நெக்ஸ்ட்டு தூய நீர், எத்தனால், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெத்தனால். நெக்ஸ்ட் வாயுக்கள் பார்த்திங்கன்னா, ஹைட்ரஜன் 1284, ஹைட்ரஜன் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. ஹீலியம் வந்து 965, காற்று 340, ஆக்சிஜன் 316, கந்தக டை ஆக்சைடு 213. அது ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குது 1284, ஹீலியம் வந்து 965. நெக்ஸ்ட்டு காற்றில் வந்து 340, ஆக்சிஜன் வந்து 316, கந்தக டை ஆக்சைடு வந்து 213. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒளியானது காற்றை விட 5 மடங்கு வேகமாக நீரில் பயணிக்கும். ஒளி வந்து காற்றில் பயணிக்கிறதை விட நீரில் வந்து 5 மடங்கு வேகமாக நீரில் பயணிக்கும். கடல் நீரில் ஒளியின் வேகம் மிக அதிகமாக, அதாவது 5500 கிலோமீட்டர் பை மணி, அதாவது 5500, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடல் நீரில் ஒளியின் வேகம் மிக அதிகமாக இருப்பதால் கடல் நீருக்குள் 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் 2 திமிங்கலங்கள் கூட ஒன்றுடன் ஒன்று கடல் நீரின் மூலம் எளிதாக பேசிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஒளி முழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளின் வேகமானது காற்றின் ஒளியின் வேகத்தை விட 300
மீட்டர் பை வினாடி அதிகமாகும் போது அது மீயொலி வேகத்தில் செல்கிறது. அது ஒரு பொருளின் வேகமானது காற்றின் ஒலியின் வேகத்தை விட அதிகமாகும் போது அது மீயொலி வேகத்தில் செல்கிறது. அதாவது 300 மீட்டர் பை வினாடியை விட அதிகமாக செல்லும். அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா துப்பாக்கி குண்டு, ஜெட் விமானம் ஆகிய விமானங்கள், துப்பாக்கி குண்டு, ஜெட் விமானம், ஆகாய விமானங்கள் போன்றவை மீயொலி வேகத்தில் செல்பவை ஆகும். மீயொலி வேகத்தில் செல்லக்கூடியதுக்கு எடுத்துக்காட்டு வந்து துப்பாக்கி குண்டு, ஜெட் விமானம், ஆகாய விமானங்கள். இது வந்து காற்றின் ஒலியின் வேகத்தை விட அதிக வேகத்தில் செல்லும்போது அவை அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்றன. இவ் அதிர்வலைகள் எப்படி இருக்கும்னா அதிக ஆற்றலை பெற்றிருக்கும். இவ் அதிர்வலைகள் காற்றில் ஏற்படும் அழுத்த மாறுபாட்டின் காரணமாக கூர்மையான மற்றும் உரத்த ஒலியை ஏற்படுத்தும். இந்த ஆகாய விமானங்கள் உண்டாகும் அதிர்வலைகள் பார்த்திங்கன்னா கண்ணாடி மற்றும் கட்டடங்களையும் சேதத்தை விளைவிக்கும் அளவிற்கு ஆற்றல் கொண்டவையே ஆகும். அதாவது ஆகாய விமானங்கள் ஏற்படுத்தக்கூடிய அதிர்வலைகள் வந்து கண்ணாடி மற்றும் கட்டடங்களையும் சேதப்படுத்தும் அளவிற்கு ஆற்றல் கொண்டவையாகும். நெக்ஸ்ட் வந்து ஒலி எதிரொலித்தல். ஒலி எதிரொலித்தலும் இதில் இம்பார்ட்டன்ட். இதில் கொடுத்துருக்க பாயிண்ட் பார்ப்போம். ஒலி எதிரொலிப்பதற்கு ஒரு சுறசுறப்பான பெரிய பரப்பு அல்லது வளவளப்பான பரப்பு தேவைப்படுகிறது. எதிரொலித்தல் விதிகள் வந்து ஒலியானது ஒரு புள்ளியில் ஏற்படுத்தும் படு கோணமும் அது எதிரொலிக்கும் கோணமும் சமமாக இருக்கும். அதாவது ஒளிப்படும் திசை, எதிரொலிக்கும் திசை மற்றும் அப்புள்ளியில் வரையப்பட்ட செங்குத்து கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமைகின்றன. இங்கே வந்து படம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐ கொடுத்துருக்கிறது வந்து இன்சிடென்ட் ஆங்கிள், அதாவது உங்களுக்கு படுகோணம். ஆர் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள், எதிரொலிப்பு கோணம். நடுவில் கொடுத்துருக்கிறது வந்து செங்குத்து கோடு. இது மூணுமே ஒரு அட்டையை வச்சு வரையறுத்துருக்காங்க. இன்சிடென்ட் ஐ வந்து இன்சிடென்ட் ஆங்கிள் படுகோணம், ஆர் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள், உங்களுக்கு எதிரொலிப்பு கோணம், நடுவில் இருக்கிறது வந்து செங்குத்து கோடு. ஸோ எப்போதுமே வந்து இந்த படுகோணமும் ஆரும் வந்து எப்படி எதிரொலிப்பு கோணமும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ வந்து நான் 30 டிகிரி, அதாவது படுகோணம் வந்து 30 டிகிரி அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் அதாவது எதிரொலிப்பு கோணம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா அதுவும் 30 டிகிரி. ஐ 30 இருந்ததுன்னா அதாவது படுகோணமும் எதிரொலிப்புக்கும் கோணமும் எப்போதும் சமமாகவே இருக்கும். எதிரொலி டாபிக் அடுத்து உயரமான கட்டடங்கள், மலைகள் போன்ற எதிரொலிக்கும் பரப்புகளின் அருகே நின்று கை தட்டினாலோ அல்லது குரல் எழுப்பினாலோ சிறிது நேரம் கழித்து அதனை நாம் கேட்க முடியும். அதாவது இந்த ஒலியானது எதிரொலி எனப்படும். ஒரு கட்டடம் முன்னாடியோ மலை முன்னாடியோ நம்ம ஒரு கத்து கத்துனோன்னா அது எதிரொலிப்பு கேட்கும். இதை தான் வந்து எதிரொலிங்கிறோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஒரு வினாடியில் 1/10, அதாவது 1/10 காலத்திற்கு ஒலியானது தொடர்ந்து மூளையில் உணரப்படுகின்றது. ஸோ இது கொஸ்டினில் கேட்கலாம், ஒரு வினாடியில் எத்தனை பங்கு காலத்திற்கு ஒளியானது தொடர்ந்து மூளையில் உணரப்படுகிறது? 1/10. எனவே எதிரொலிக்கப்பட்ட ஒளியை தெளிவாக கேட்க வேண்டுமெனில் ஒளி மற்றும் எதிரொலிக்கும் இடைப்பட்ட காலம் குறைந்தது 0.1 வினாடியாக இருக்க வேண்டும். இதுவும் க்வெஸ்சன் கேட்கலாம், எதிரொலிக்கப்பட்ட ஒளியை தெளிவாக கேட்க வேண்டுமெனில் ஒளி மற்றும் எதிரொலிக்கு இடைப்பட்ட காலம் குறைந்தது எவ்வளோ வினாடியாக இருக்க வேண்டும்? 0.1 வினாடியாக இருக்க வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒளியின் வேகம் 340 மீட்டர் பை வினாடின்னு கொடுத்துருக்காங்க. வேகம் கொடுத்துருக்காங்க. ஒளியானது மூலத்திலிருந்து சென்று தடைப்பட்டு எதிரொலித்து 0.1 வினாடிக்கு பிறகு கேட்பவரை அடைகிறது. எனவே ஒளி பயணித்த மொத்த தொலைவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு வேகம் தெரியும், காலம் தெரியும். ஸோ 340 × 0.1 = 34 மீட்டர் தொலைவு. ஸோ எதிரொலியை கேட்க வேண்டுமானால் எதிரொலிக்கும் தொலைவு வந்து குறைந்தபட்சம் 17 மீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும். 34 மீட்டரை வந்து பாதியாக இது பண்ணோன்னா 17 மீட்டர். அதனால் குறைஞ்சது வந்து எப்படி இருக்கணும்னா எதிரொலியை தெளிவாக கேட்க வேண்டும்னால் எதிரொலிக்கும் தொலைவு வந்து எவ்வளோ இருக்கணும்னா குறைந்தபட்சம் 17 மீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும். இந்த தொலைவானது எதை பொறுத்து மாறும்னா காற்றின் வெப்பநிலையை பொறுத்து மாறும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.